பாசம். நேரம் ஆச்சுல மாமா, குழந்தை எப்படி தொட்டில தூங்க வச்சா தூங்காது. நான் மேல கொண்டு போய் தூங்க வைக்கிறேன். ஆமாமா, கரெக்டா தான் சொன்ன மாதிரி, விளையாடிக்கிட்டு இருந்தா குழந்தை தூங்காது. அப்புறம் இங்க வந்து கொசு வேற கடிக்கும். கரெக்ட், நீ தூங்கிட்டு போய் தூங்க வைமா. பாப்பா எடுத்துக்கோ. அம்மா பாத்து பாத்து. அம்மா, குழந்தைக்கு பால் கொடுத்தாச்சா? பால் கொடுத்துட்டியா? ஆ கொடுத்தாச்சு மாமா. ஓகே ஓகே ஓகே. செல்லுக்குட்டி, குட் நைட். நல்லா தூங்குவீங்களா? காலையில எந்திரிச்சதும் நம்ம விளையாடலாம், சரியா? எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்குமோ சிஸ்டர்? எனக்கும் அதுதான் டவுட்டாவே இருக்கு. ஓவரா கொஞ்சறானே. செல்லக்குட்டி தூங்கலாமா? செல்லோ, தூங்கு தூங்கு. ஏ செல்லோ, பாதி ராத்திரியில எழுந்து அழுது அம்மாவ தொந்தரவு பண்ண கூடாது. சம்மத்தா நல்ல பிள்ளையா தூங்கணும். என்ன ஹஸ்பண்ட் சார், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏ, என் பொண்டாட்டிய நான் பார்க்க கூடாதா? இது சரியில்லையே. நீ இப்படி தள்ளி போறதுதான் சரியில்லை. நம்மள தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவங்க நிம்மதியா தூங்குறாங்க, நாம சந்தோஷமா இருக்கலாம். ஹாசினி அக்கா குழந்தைதான் அழுதுன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் சார். அதானே, நம்ம குழந்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதே. யார் இந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி? இது நான் பாக்குறேன். அப்பா, குழந்தை சத்தம் கேடுச்சே. குழந்தை எங்க? தள்ளு. அப்பா மரி, ஏன் குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்க? மாமா, இவ அழல மாமா, இவ நல்லா தூங்குறா பாருங்க. ஆமா மாமா, தேவி பாப்பா தூங்கிட்டாலே. அழுதது ஹாசினி அக்கா குழந்தை. ஓ அப்படியா?
தேவி பாப்பா நல்லா தூங்குறா. நான் என்ன ஏதோன்னு பதறி போய் ஓடி வந்துட்டேம்மா. அப்பா, குழந்தைன்னா ஆழதான் செய்யும், அதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு போய் இப்படி பதறப்படலாமா? ஆமா இல்ல. என்ன ஆச்சு மாமா, காலையில இருந்து குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, என் பேத்தி ஞாபகம் வந்துருச்சு, வேற ஒண்ணு இல்ல. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பேத்தி உங்க கையில இருப்பா. என் பேத்தி இப்ப என் பக்கத்துல தாண்டா இருக்கா. என்ன இப்ப என்னால உண்மையை சொல்ல முடியல. ரெண்டு நாள் பொறுத்துக்கம்மா, சந்தோஷமா அந்த முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா, கடையில குழந்தைக்கு செக்அப் இருக்கு, ரெண்டு பேரும் நேரத்தோட ரெடி ஆயிடுங்க. சரிங்க மாமா, வரேன். சரிங்கப்பா. அம்மா பாட்டு பாடுறேன், தூங்குங்க. கடவுளே, சூர்யா கிட்டயும் மாரி கிட்டயும் போய் சொல்லி கூட்டு வந்திருக்கேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எதுவும் சொதப்பிடாம காப்பாத்து. அப்பா, ஏப்பா அங்கே நிக்கிறீங்க, வாங்க. ஒண்ணு இல்லப்பா. தேவிமா ஹாஸ்பிடலுக்கு வந்தாச்சு, ஊசிலாம் போட மாட்டாங்க, சும்மா செக்அப் மட்டும்தான். பயப்படாத, அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரிமா, நீங்க கொஞ்சம் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் ஃப்ரீயா இருக்காரான்னு பாத்துட்டு வந்தேன். சரிங்கப்பா. சரியா, அவன் என் ஃப்ரெண்டு டாக்டர், இதுல ஸ்பெஷலிஸ்ட் தான், நான் உன் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, டேய் வாடா வாடா. என்ன நீ மட்டும் வர, உன் மக மருமக பேத்தி கூட்டிட்டு வரலையா? டேய், மூணு பேரையும் கூட்டு வந்திருக்கேன்டா, ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கூட்டிட்டு வரவனு தான்டா நான் ஃப்ரீயா இருக்கேன்,
போய் கூட்டிட்டு வாப்போ. சரிடா, கூட்டு வந்துடுறேன். மாத்திரா விஷயம் வெளியில லீக் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கவனமா பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ எப்பவும் போல நார்மலா நடந்துக்கா. நீ நடந்துக்கிறத பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது. சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேன். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பாப்பா தூங்குறாளா? ஆமா ஹஸ்பண்ட் சார், மாமா வராரு. மாரி சூர்யா வாங்க, டாக்டர் ஃப்ரீயா தான் இருக்காரு, நம்ம பார்க்கலாம். சரி கம். செல்லக்குட்டி, டாக்டர் பார்க்க போலாமா? வாமா வா. வாங்க வாங்க, வெல்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உட்காருங்க. யா உட்கார். தேங்க்ஸ். மாரி இரு, உட்காருமா? ஆ, இப்போ உட்காரு. என் சன் சூர்யா, நீ பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆமாமா, இது என் மருமக மாரி. ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒன்றும் இல்லை, ஜென்ரல் செக்அப் தான். அதுவும் ஜெகதீஷ்காக தான். குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கார்ல, அதனாலதான். உள்ள வாங்க. எஸ் டாக்டர். அப்புறம் சூர்யா, பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. குழந்தைய நீங்க வாங்கிக்காங்க. நீங்களா கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி டாக்டர். நல்லா செக் பண்றா. சூர்யா மாரி, வெளியில வெயிட் பண்ணலா? பாத்துக்கோங்க. பத்திரமா பாத்துப்பாங்கல்ல ஹஸ்பண்ட் சார்? உக்கர். ஒரு நிமிஷம் இங்க வந்துறேன். ஹலோ. யா ஹஸ்பண்ட் சார், மாமா எதுக்காக திடீர்னு குழந்தைய செக்அப்க்கு கூட்டிட்டு வந்தாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செக்அப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே, குழந்தை மேல இருக்கிற பாசத்துல இதெல்லாம் பண்றாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். சமத்து குட்டி, நான் போய் டாக்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வாடா உக்காரு. என்னடா பேத்திக்கிட்டே இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. அம்மா முடி நகலாம் கேட்டிருந்தேன், கொண்டு வந்தியா? அதை கலெக்ட் பண்ணாம பேத்திய கூட்டு வருவேனா? இரு. இது என் மக சூர்யா கட் பண்ணி போட்ட நகம். இது என் மருமக மாரியோட முடி. அவ தலவாரின சீப்புல இருந்து கலெக்ட் பண்ண, நீளமா இருக்கு பாத்தியா? கொடு. ஓகே, நீ சொல்ற ரிப்போர்ட்ல தான்டா என் குடும்பத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. கண்டிப்பா அது என் பேத்தி தான். இருந்தாலும் ஒரு சயின்டிபிக் வழியா அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கு தான்டா. சரிடா. கவலைப்படாதடா, எல்லாம் நல்லதே நடக்கும். உள்ள வாங்க. இந்த மூணு சாம்பிளையும் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு உடனே அனுப்புங்க. ரிப்போர்ட்டோட ரிசல்ட் ஃபாஸ்டா வரணும். ஓகே சார். ஓகே. டேய் நம்பா, என்னடா இந்த நர்ஸ் சேஃபா?
நல்லா யோசிச்சு பாத்தியா? ஏய், இந்த நர்ஸ் தாண்டா இங்க 20 வருஷமா வேலை பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லல. நீ ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது தெரியுமா? 2 நாள் டைம் கொடுறா, ரிப்போர்ட் வந்துடும். 2 நாளா? ஆமா. சரி, மகனும் மருமகளும் வெளியே வெயிட் பண்றாங்க, நான் வரேன். ஓகேடா. குழந்தை எதுவும் சாப்பிட்டாலாமா? இல்லங்க, எதுவுமே சாப்பிட மாட்டா. கண்ண கூட திறந்து பார்க்க மாட்டேங்கிறா. உடம்பு முழுக்க அம்மன் உக்கிரமா இறங்கிருக்கா. அந்த அம்மனுக்கு நம்ம குழந்தை மேல கோபமா இல்ல பாசமான்னு தெரியலையம்மா. குழந்தை உடம்புல எப்படி இறங்கிருக்காளேமா? கோபமோ இல்ல பாசமோ இல்லங்க, எல்லாமே நம்ம செஞ்ச பாவம் தான். என்ன ஸ்ரீஜா சொல்ற? நாம என்ன பாவம் பண்ணோம்? என்னங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க? வயித்துல இருக்கிற குழந்தைய கருவிலே கொல்ல முடிவு பண்ணி ஹாஸ்பிடல் போனமே, அது பாவம் இல்லையா? வயித்துல இருக்க குழந்தைக்கு வெலை பேசி கை நீட்டி காசு வாங்கணுமே, அது பாவம் இல்லையா? 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தைய பிறந்ததும் கை நீட்டி வாங்கின பணத்துக்காக வாரி கொடுத்துமே, அது பாவம் இல்லையா? அந்த பச்சை மண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? நமக்கு குழந்தையா பிறந்ததுதான் அது செஞ்ச பாவம். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது, விலை கொடுத்து வாங்க முடியாதது தாய்ப்பாலும் தாய் பாசமும் தான். என் குழந்தைக்கு இந்த ரெண்டுமே கிடைக்காம பண்ணிட்டோமேங்க, அது எவ்வளவு பெரிய பாவம். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை செய்யறோம்னு சொல்லுவாங்க. நாம செஞ்ச இந்த பாவம் எல்லாம் தான் இப்ப நம்ம குழந்தைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த மாரியம்மன் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, செஞ்ச தப்ப நம்ம ஒத்துக்கிட்டோம். அந்த மாரியம்மா நம்மளை தண்டிக்க மாட்டா. நீ தைரியமா இருமா, நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. கோயிலுக்கு போய் நாம சாமி கிட்ட வேண்டிக்கலாம். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹே தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தேவே நமஹ. ஓம் துர்காயே நமஹ. ஓம் த்ரிபுவனேஸ்வரியே நமஹ. ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ. ஓம் நாராயண வரப்ரியாயே நமஹ. ஓம் நந்த கோப குலதாதாயே நமஹ. அம்மா தாயே, பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்க பண்ண கூடாத பாவத்தை பண்ணிட்டோம். நாங்க பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனையா இருந்தாலும் அதை எங்களுக்கு கொடுத்துருமா? குழந்தைய விட்டுருமா தாயே? பொருளை வில பேசி விக்கிற மாதிரி எனக்குள்ள உருவான நீ கொடுத்த உயிரை நாங்க வில பேசி வித்தது தப்புதான், பாவம் தான். அதுக்கு விலையா என் உயிரை வேணா எடுத்துக்கோ தாயே, என் குழந்தைய காப்பாத்துமா. நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோம், அதை சரி பண்ணதான் போராடிட்டு இருக்கோம். எங்களை மன்னிச்சு எங்க குழந்தைய காப்பாத்துமா. செஞ்ச தப்ப உணர்ந்து உன்னை தேடி வந்திருக்கோம் தாயே, என் குழந்தைய காப்பாத்துமா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பவபுத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுவோ தீர்க்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ.
வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கங்க. எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து பேச முடியாது மேடம். எங்க மூத்த பொண்ணு மேல அம்மன் வந்து இறங்கியிருக்கிறதுனால எங்க வீட்டுக்கும் உங்களை வர வச்சு பேச முடியாது. அதான் கோயில்ல வச்சு பேசலாம்னு இங்க வர சொல்லி ஃபோன் பண்ணோம் மேடம். என்ன பேசணும்னு நீங்க சொல்லவே இல்லையே, முதல்ல அதை சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என் குழந்தைய வாங்கி கொடுத்துருங்கம்மா. எங்க குழந்தைய விட்டு பிரிஞ்சு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அது மட்டும் இல்லம்மா, என் பெரிய பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு. ஒருவேளை நாங்க செஞ்ச தப்புதான் எங்க குழந்தைய பாதிக்குதோன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்கம்மா. நான் ஏற்கனவே ஸ்ரீஜா கிட்ட குழந்தைய திருப்பி கொடுத்துரு, பச்சை குழந்தையும் அம்மாவையும் பிரிக்காதேன்னு பல தடவை சொல்லிட்டேன். குழந்தைய நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், நான் தான் இப்போ அந்த குழந்தைக்கு அம்மான்னு பிடிவாதம் பிடிக்கிறா.